அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கு பாஸ் யாருன்னா வேதாந்தா அனில் அகர்வால். அப்போ இப்படி ஒரு செட்டப் இருக்கு. இதே செட்டப் தான் திமுக ஆட்சியிலேயாவது மாறும்னு மக்கள் ஓட்டு போட்டான். முதலமைச்சருக்கு தெரியாம இன்னொரு ஆட்சி நடக்குது. எல்லாம் வில்லாவா இருக்கு. அதிகாரிகள் பூரா ஏக்கர் கணக்கா வாங்கி போட்டிருக்கான். வாங்கி கொடுத்தது யாரு? கார்பரேட் முதலாளிகள். இல்லையா, அவ்வளவு அவசரம் விவசாயிகள் குண்டா சட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டாங்களா, இல்ல முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளுக்கு ஓட்டு போட்டாங்களா, இல்ல இந்த டெல்லியில் இருக்கிற கார்பரேட் அதிகாரிகளுக்கு ஓட்டு போட்டாங்களா? 30 கிராமம் பாதிக்கப்படும். வணக்கம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 6 விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. திடீரென்று வந்து நேற்று இரவு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்றாருன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த 6 பேருடைய குண்டர் சட்டத்தை வந்து ரத்து செய்யணும்னு சுட்டியிருக்காரு. இதுக்கான குழப்பங்கள் என்னென்ன? இந்த அரசாங்கத்துக்கு வந்து இது வந்து முதலமைச்சருக்கு தெரிந்து நடக்குதா, இல்லை தெரியாம அதிகாரியுடைய ஆட்சி நடக்குதா? இது நல்ல கேள்வி. எல்லா இப்போ 8 கோடி மக்களுக்கும் இதே கேள்வி தான். நீங்கள் ஸ்டெர்லைட் வந்த பிறகு அதிமுக ஒழிஞ்சுது. இப்போ திமுகவுக்கு சிப்காட், அது வந்து ஸ்டெர்லைட், இது சிப்காட். திமுக ஆட்சி உண்மையாகவே டெல்லியிலிருந்து கார்ப்பரேட் முதலாளிகள் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளை வேலை வாங்குகிறான். எப்படின்னா, முதலமைச்சருடைய கவனத்துக்கே போகாமல் நீங்கள் செய்யாறு சிப்காட்டில் 3 போகம் விளைவிக்கக்கூடிய விளை நிலையங்கள் தான் வேணும்னு ஒத்த காலம் நிற்கிறான் அந்த கார்பரேட் கார்பரேட் முதலாளிகள். இதுக்கு கையூட்டு வாங்கி கொண்டு நீங்கள் துறை செயலாளர், அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி உட்பட முதலமைச்சர் அலுவலக ஐஏஎஸ் அதிகாரிகள், நீங்கள் கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் கட்டளை போடுறான். கலெக்டர் கையில் போட்டால் தான் குண்டாஸ் போட முடியும். அப்போது முதலமைச்சர் ஓட்டு போட்ட மக்கள் முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டாங்களா, இல்லை முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளுக்கு ஓட்டு போட்டாங்களா, இல்லை இந்த டெல்லியில் இருக்கிற கார்பரேட் அதிகாரிகளுக்கு ஓட்டு போட்டாங்களா? 30 கிராமம் பாதிக்கப்படுது. 30 கிராமம் 3 போக விளைவிக்கக்கூடிய நிலை. 8 வழிச்சாலைக்கு இதுக்கு என்னென்ன வித்தியாசம்? அப்போது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, முதலமைச்சருக்கு தெரியாமல் இன்னொரு ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சி அதிகாரிகளும் கார்பரேட் முதலாளிகளுக்குமான ஒரு இணைந்து ஒரு ஆட்சி நடக்குது. ரெட்டை ஆட்சி முறை நடக்குது. நீங்கள் பெசன் நகர்லேருந்து நீங்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு எல்லாம் வில்லாவாக இருக்குது. அதிகாரிகள் பூரா ஏக்கர் கணக்காக வாங்கி போட்டிருக்கான். வாங்கி கொடுத்தது யாரு? கார்பரேட் முதலாளிகள். இல்லைன்னா அவ்வளோ அவசரம் விவசாயிகள் குண்டா சட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை. குண்டா சட்டம் போட்டதோட கொடுமை என்னென்னா, அவன் குடும்பம் அவனை போய் பார்த்துடக்கூடாது. அந்த விவசாயி போய் பார்த்துடக்கூடாது. ஒரு ஆள் வேலூர் ஜெயிலில், ஒரு ஆள் கடலூர் ஜெயிலில், ஒரு ஆள் மதுரை ஜெயிலில், ஏன்னா அந்தமான் ஜெயிலுக்கு தான் போல. இந்த அவன் என்ன தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, பிரிச்சு 7 பேரை பிரிச்சு. ஏன்னா 7 பேர் குடும்பம் உடனே போய் பார்த்துடக்கூடாது. அப்போது இது உண்மையாகவே ஆங்கில ஆட்சி நடக்குதா, இல்லை அதிகாரி ஆட்சி நடக்குதா, இல்லை ஓட்டு போட்ட முதலமைச்சரான ஜனநாயக ஆட்சி நடக்குதா? முதலமைச்சர் தனக்கு தன்னுடைய நீங்கள் இதை வேல்முருகன் உடனே கவனத்துக்கு கொண்டு போகிறார். இதில் வேல்முருகன் ஏன்னா விவசாயி, அவங்க அப்பா விவசாயி, பாட்டம் போட்ட விவசாயி, முந்திரி விவசாயி. அதனால் வேல்முருகன் பதறி போய் நீங்கள் உடனே அந்த முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறார். உடனே முதலமைச்சர் என்னுடைய கவனத்துக்கே வள்ளிய. அப்போது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தான் கட்டளை எங்கேருந்து வரும்னா, லண்டன்லேருந்து வரும், குயின் எலிசபெத்து அரண்மனையிலேருந்து வரும். அதே போல் நீங்கள் எடப்பாடி ஆட்சியில் எங்கேருந்து கட்டளை வந்ததுன்னா, அதே லண்டன்லேருந்து தான் வந்தது. நீங்கள் முதல்ல குயின் எலிசபெத்து அரண்மனையிலேருந்து வரும், இப்போ யா எங்கேருந்து வரா? வேதாந்தா நிறுவனத்தினுடைய அனில் அகர்வால் அலுவலகத்திலிருந்து வந்தது. 1 வார காலம் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம், எஸ்பி, கலெக்டர், டிஐஜி, ஐஜி எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு? வேதாந்தா நிறுவனம் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. எடப்பாடி என்ன சொல்கிறாரு? டிவி பார்த்தாப்பா தெரிஞ்சுக்கிட்டேன், நல்ல வேலை தெரியல. ஆனால் நீங்கள் அருணா ஜெகதீசன் அறிக்கை இன்ச்சு பை இன்ச்சு, நீங்கள் ப்ரோட்டோக்கால் படி ஐஜி இன்டெலிஜென்ஸு 1 மணி நேரத்துக்கு இருக்கா, 2 மணி நேரத்துக்கு இருக்கா, மாநிலத்தினுடைய
சட்டம் ஒழுங்க ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டே இருக்கணும். அவர் சொல்கிறாரு நீங்கள் அருணா ஜெகதீசன் கமிஷனில், ஆமாம் நான் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒருக்க எடப்பாடி சொல்லிகிட்டே இருந்தேன், இது ஆகணும். அப்போது எடப்பாடிக்கு பாஸ் யாருன்னா டெல்லியில் இருக்கிற அமித்ஷாவும் மோடியும், அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கு பாஸ் யாருன்னா வேதாந்தா அனில் அகர்வால். அப்போ இப்படி ஒரு செட்டப் இருக்குது. இதே செட்டப் தான் திமுக ஆட்சியிலேயாவது மாறும்னு மக்கள் ஓட்டு போட்டான், இங்கேயும் மாறல. அப்போது நீங்கள் செய்யாறு விவசாயி கொண்டு போய் திருநெல்வேலி ஜெயிலையும் மதுரை ஜெயிலையும் அடைப்பதற்கு யார் கட்டளை இட்டா? அந்த கட்டளை மையம் யார்? அப்போது உங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னா பதவி விலகு பார்த்தா ஸ்டாலினுக்கு மரியாதை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டு சட்டமன்றத்தில் அந்த தகவல் வந்த பிறகு முதலமைச்சர் மீண்டும் அதை ரத்து செய்கிறாருனா முதலமைச்சர் கவனத்துக்கே வராமல் பல கட்டளைகள், பல சட்டங்கள், பல சரத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்படுது. இதுக்கு இதுதான் உதாரணம். இதை எதிர்கட்சியும் கேட்கல, ஆளுங்கட்சியும் கேட்கலன்னா இரண்டு பேருமே இந்த விஷயத்தில் ஒத்து போகிறாங்க. சரி, இப்போ நீங்கள் அம்மையாருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எந்த மூலையில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அடுத்த செகண்டில் கலைஞர் ஆட்சியிலும் சரி அம்மையாருடைய ஆட்சியிலும் சரி போலீஸ் அதிகாரிகள் வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. ஏன் வந்து இங்கே வந்து உளவுத்துறை வந்து வேலையேற்றி போய்விட்டதா, இல்லை வந்து அவருக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இல்லை, அப்போ என்ன நடந்ததுன்னா கருணாநிதி ஆட்சி காலம் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் நேரடியாகவே அதிகாரிகள் தன்னுடைய கட்டளை மையத்தில் வச்சுருந்தார். இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா முழு அதிகாரம் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் கொடுத்துட்றாரு. அப்போ ஒரு 3-4 அதிகாரிகள் தான் முதலமைச்சர் முதலமைச்சராக 3 முதலமைச்சர் 4 முதலமைச்சர் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளே முதலமைச்சரை போல முடிவெடுத்துறான், முதலமைச்சரை போல முடிவெடுத்து. ஆனால் இதனுடைய விளைவு நீங்கள் பார தூரமாக இருக்கு. ஏன்னா அந்த முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் நீங்கள் அந்த கிராமத்துக்கு செய்யாறு கிராமம் சிப்காடு கிராமத்துக்கு ஓட்டு கேட்டு போக போகிறதில்ல, உதயசரியும் கொடி எடுத்துகிட்டு போகிறதில்ல, திமுக கொடி எடுத்துகிட்டு போகிறதில்ல. திமுக கொடி எடுத்துகிட்டு போகிற யார்? திமுக தொண்டை, திமுக மாவட்ட செயலாளர், திமுக ஒன்றிய செயலாளர். துரத்தி துரத்தி விடுவான் மக்கள். ஏன்னா அரசு என்ன குற்றம் சொல்லுதுன்னா அருள் என்றவர் வந்து இதுக்காக வந்து எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் சரி மக்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து அரசாங்கம் செய்ய முன் வரும்போது அவர் வந்து போராட்ட காலத்தில் இறங்கி அதை வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக ஆக்கிடுறாரு, காவல்துறை மீது தாக்குதல் பண்ணுறாரு, மக்களை தூண்டி விடுறாரு. அதனால தான் வந்து நாங்கள் வந்து குண்டர் சட்டத்தை வந்து நாங்கள் போட்டோம் அப்படின்னு அரசு சார்புன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? இல்லை, அரசு சொல்லுவது பூரா 100% உண்மைக்கு புறம்பானதாக தான் இருக்கும். நிலத்துக்கு சொந்தக்கார ஜனநாயகம் போராட்டத்தானே செய்வான், அதுதான் ஜனநாயக அமைப்பு. ஜனநாயக அமைப்பு சட்டம் என்பது என்ன சொல்லுது? அவ குண்டு வச்சானா, அது தீவிரவாதியா, இல்லை அதாவது துப்பாக்கி தூக்குனானா? ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வழிகளும் அடைக்கப்பட்ட பிறகுதான் அவன் ஆயுதம் தாங்குறான். இதான் வரலாறு. அவன் ஜனநாயக போராட்டம் நடத்தினா ஏதாவது அவன் மேலே வெடிகுண்டு வழக்கு இருக்கா, இல்லை அவன் மேலே ஏதாவது கொலை குற்றம் இருக்கா, திருநாட்டு டூ இருக்கா, திருநாட்டு செவன் இருக்கா? ஒன்றுமே இல்லை. மக்கள் பூரா யார்? விவசாயி தானே. மக்கள் பூரா என்ன நக்சலைட்டா, இல்லை மக்கள் பூரா தீவிரவாதியா? ஒன்றும் இல்லையே. நில உடைமையால் சேர்த்து இறங்கி விவசாயம் பண்ணுறவன், நாற்று நடுறவன், களை எடுக்கிறவன், ஆண்கள் பெண்கள்லாம் போய் போராடுறான். அப்போது இது எப்படி குண்ட சந்த அடைக்கிறதுக்கு தட்டுப்படி ஆகும்? சென்னையில் ஒவ்வொரு அக்யூஸ்டும் 25 வழக்கு நிலுவையில் இருக்கு, 25 வழக்கு ஒவ்வொரு குற்றவாளிக்கும் நிலுவையில் இருக்கு. யாருமே குண்டாச பயன்படுத்தப்படவில்லை. நீங்கள் ஹிஜாவும் ஆருத்ர கோல்டு ஃபைனான்ஸில் நீங்கள் ஏறக்குறைய 15,000 கோடி திருடப்பட்டிருக்கு. 100,000 பேர் புகார்தாரர், 100,000 பேர் 100,000 பேர் புகார்தாரரை இந்த 15,000 கோடி திருடப்பட்டிருக்கு. 100,000 ரூபாய்க்கு வட்டி 30,000 ரூபா கொடுக்குன்னு ஏமாற்றியிருக்கான். அவனை பூரா நீங்கள் அரசு மரியாதையோடு கொண்டு போய் விமான நிலையத்தில் ஏற்றி விட்டு அவ்வளோ பேர் துபாயில் இருக்கான். ஆர்கே சுரேஷ், ராஜேஷ், ராஜசேகர் பட்டியல் இருக்குது. நீங்கள் டிஐஜி ஆசியம்மா சர்வதேச போலீஸுக்கு போகிறோம், இன்டர்போல் போலீஸுக்கு போகிறாங்கிறான். அவனை குண்டரசு அடைக்க வேண்டியதானே? அப்போது அவன் பூரா காவல்துறைக்கு கையூட்டு கொடுத்துட்டு, ஆளுங்கட்சி கையூட்டு கொடுத்துட்டு, டெல்லி பிஜேபி கையூட்டு கொடுத்துட்டு எல்லாம் முதல் தர வாழ்க்கையில் போய் எங்கே வாழ்ந்துட்டுருக்கான்? துபாயில் வாழ்ந்துட்டுருக்கான். அவன் மேலே சின்ன எந்த குண்ட சட்டம் அடைக்கப்படவில்லை. 100,000 புகார்தாரர் இருக்கான். அப்போது இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி? இந்த ஆட்சி கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி, நீங்கள் வட இந்திய மார்வாடி முதலாளிகளுக்கான ஆட்சி. அப்போது இது மக்களுடைய கோபம் கூர்மைப்படுத்தப்பட்டால் திமுக என்பது தமிழக மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போகும் என்பதற்கு இதுதான் உதாரணம். நன்றி, வணக்கம்.